இருபது இருபத்தஞ்சு டாக்டர் இருந்தும் இவர் எடுத்து பார்க்க மாட்டாங்க. இந்த ஒரு மனுஷன் சும்மா சிமாட்டா நின்று எல்லா பேஷண்டையும் காப்பாத்தி கொண்டிருக்கா. பாஷ்யா இருபத்தஞ்சு பேர் இருக்கல வந்து முடியவில்ல, ரத்தம் குத்துவாளவே குத்தி குத்தி கொண்டு போய் சேர்த்துடுவாளவே. இந்த ஒரு மருந்து தராளவ குடியடாண்டு ஒரு மருந்து தராளவ இன்னும் வருத்தம் வந்து பாக்குறதுக்கு ஆக்கள் இல்ல. ஆனா இந்த மனுஷன் வந்து ஒரு மூன்று நாள்ல வருத்தங்கள் எல்லாம் சும்மா பேரெல்லாம் இல்லையாப்பா, நாரி எல்லாம் சும்மா கூசி பூஞ்ச ஒண்ணு விட்டு போ மாதிரி ஆட்டக்கூடிய மாய்க்கிடவே போரல்ல வேலை. ஏதோ ஐயாவுக்கும் ஏதோ பிரச்சனை போன காட்டுறாங்க போராட்டங்களாம். இங்கே எனக்கும் என்ன ஐயா வந்ததுன்னு எனக்கும் சுகம் வந்துட்டது. இனி நானும் இந்த போராட்டத்தில் இருக்கா போய் கலந்து அங்கிட்ட ஐயா தான் போகணுமென்று நான் இருக்கா நானும் இருக்கா பத்தவனும் இந்த கிளினிக் காட்டுகளை இருக்கா காட்டவனும் என்று ஐயா வந்ததுக்கு பிறகுதான் எனக்கும் வருத்தம் சுகம்ன்ற மாதிரி காட்டவனும் மக்கள் எல்லாம் இங்க வந்து சும்மா ஜெயினை வச்சு போட்டு போய் அங்க நேக்கில வைத்தியங்கள் செய்கிறது காஜுக்கு உங்களுக்கு என்னப்பா அங்கள காஜு கஞ்சல் இருந்தா நாங்கள் என்னப்பா இங்க வந்து படுத்துறோம். பூஜாரி ஐயா வருவார் உங்களோட பார்ப்போம். ஐயா போராட்டம் என்றாலும் நோயாளிய பார்த்துட்டார். என்ன போன் பத்தினா எனக்கு இப்ப ஒரு 3000 4000 கோல் வந்துட்டது. ஹலோ என்ன சொல்லுங்க பாப்பா. இல்ல நான் தனியாளா பார்த்து கொள்ளுவேன். இப்ப நானும் இஞ்ச விட்டு போயிட்டேன்னு சொன்னா இஞ்ச இருக்கிறவே யார் பாக்குறது? இல்ல அதுதான் இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நான் கேட்டது வந்து ஏன் இதுகளை செய்ய இல்லையே அல்லது இதுகளை செய்யறதுக்கு என்ன செய்யலாம்ன்ட்டு தானே நான் கேட்டது. அப்ப நான் வந்து இல்ல செய்யத்தான் வேணும் என்று நான் அடாவடிக்கு போக இல்லையே. ஓ நல்ல விஷயங்களை செய்வோம்னு பார்த்தேன் நான். ஓ ஓ நான் சேஃப்டியா இருக்கிறேன், நான் உங்களுக்கு தான் இருக்கிறேன். அப்ப நான் சில விஷயங்களை கேட்டேன். நான் வர்ற சனம் வந்து கஷ்டப்படுவீர்கள், நீங்கள் இந்த ஆப்ரேஷன் தியேட்டரை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம், இதுக்கு ஒரு ஜெனியா போடலாம்ன்ற விஷயங்கள்லாம் நான் கதைச்சது. இல்ல இல்ல அது அது சரியோ, நான் அது சொன்ன விஷயங்களை வந்து இப்ப என்னண்டா இப்ப 24 25 பேரோ எத்தனையோ பேரோ இருந்து பார்க்கலாது, இப்ப நான் தனியாளா பாக்குறேன்டா. அப்ப மற்றாக்களை என்ன செய்தோன்னு இருந்தா நீங்கள் இவ்வளவு நாள் பண்ற கேள்வி இருக்கல்லோ. பத்து நாள் தான் வேலையண்டா மிச்சம் 20 நாள் இங்க எங்க போர்களுண்டே எனக்கு தெரியல. சில விஷயங்களை வந்து நாங்கள் பொறுப்பெடு கேட்கல சரியா செய்வோம்ட்டு தான் பார்த்தது. சரி சரி நான் இப்ப உங்களுக்கு நான் என்னென்ன அப்டேட் பண்றேன். இப்ப நான் பேஷண்ட் ஆள் இருக்கிறாரு, கொஞ்சம் பிரச்சனை ஆனால் நான் உங்க பார்த்துட்டு வார். ஓம் 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 ஓ நான் எடுக்கிறேன். உண்ட செய்வோம்ட்டு சொன்னா எவ்வளவு முட்டுக்கட்டை ஆகிடக்கப்பா, நல்லதுக்கு காலம் இல்லையான்னு சொல்றது உன்ன கூட தான் கிடாட்டு பாப்போம். ஐயா என்ன மாதிரி? ஓ ஐயா வாங்க ஐயா இருங்க ஐயா. ஓ அப்படி பாப்போம். என்ன மாதிரி உங்களுக்கு? ஓம் ஐயா காய்ச்சலும் காயுதோ இப்ப கொஞ்சம் பரவாயில்லையே ஐயா, நீங்க அவனுடைய வந்து புள்ள மாதிரி பாக்குறீங்கள நீங்கள் ஒண்ணும் இல்ல தானே ஐயா, பரவாயில்லை. மூச்சு எடுத்து விடுங்க பாப்பி. மூச்சு ஏற்ற மூச்சு ஐயா என்ற மூச்சு தான் இல்ல செய்யலாம். வசதிகள் இருக்கு, வசதிகளை செய்ய விடாம முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறது. என்ன கண்டா உண்மையா அந்த பாவத்தை என்ன இங்க போய் கழிக்க போயினு தெரியாம இந்த கிராமத்துக்குள்ள இந்த நகரத்துக்குள்ள வந்து நீங்களும் கஞ்சி பத்த கொல்லி கஷ்டப்பட்டு அந்த நேரம் படிச்சு யாழ்ப்பாணத்துல வந்தபடி எனக்கு அந்த கஷ்டங்கள் விளங்கு. சும்மா
வெளிநாட்டு காசுலயும் ஆட்டியன் உழைப்பிலையும் படிச்சிருந்தா எனக்கு அந்த விதிகள் சில தெரியாம போயிருக்கலாம். அப்ப உதுகல்ல நாங்கள் கொள்ளையடிக்கிறா கொண்டும் இல்ல, எல்லாத்தையும் சரியாச்சோன்னு பாத்து நாங்கள் சோறு வரைக்கும் அப்படி இப்படி இப்ப சுகமா கிடக்கு, வேலை செய்ய கொள்ள கொஞ்சம் கரைச்சலை எடுத்து பாக்க வேணும். நீங்க இருங்க, அனுப்பி எடுக்க. சும்மா இருக்க காசு தருவாங்க, சும்மா இருக்கா கொஞ்சம் படிச்சிருக்கணும், நாலு பேரை பேக்காட்ட தெரிவிக்கணும். கொண்டு இருக்கிறத இல்லைன்னு சொல்லணும், இயங்குறத இயங்கான்னு சொல்லணும், அப்படியே இருந்தாதான் உழைக்கலாம். எங்க ஐயா படிக்கிறவங்கள்ட்ட நாங்களும் படிப்பில்லை தானே ஐயா, இருந்தாலும் உங்களுக்கு அந்த இதுகள் தெரியாது. நீங்கள் சொல்றது சரிதான், நான் என்னன்னு உங்களை விளங்கப்படுத்துறது தெரியல, அப்படித்தான் ஐயா இதான் நடக்குது. நாங்களே எங்கன்னா பிரச்சனை எல்லாம் கணக்க சொல்ல உழைக்கிறதான் இப்ப எல்லா பிரச்சனையும் சேர்ந்து எனக்கு என்ன போட்டு பாடா படுது. ரெண்டு பேர் தான் ஐயா உங்களை, அது சரி சரி ஒண்ணு நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஐயா, நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா, இல்லாம நாங்கள் நீங்க இருக்கவும் இல்லாத ஐயா, எங்களுக்கு மூணு வாண்டவா நீதான் ஐயா, அப்படியாலும் எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியாலும் போக விடாம தடுத்து யோசிக்காதான் இப்படி நடந்துருக்கு, ஒண்ணு யோசிக்காதான் இல்ல பிரச்சனை இல்ல, உண்மையா நான் உங்களை கட்ட நான் உங்களோட சேவை செய்வேன், நான் அதுக்காக தான் வந்தனான். நான் சில பிரச்சனைகள் இங்க நாங்கள் சிலதுகள் இயங்க இல்ல, அதனால நீ மாதவா ஒன்றும் பயப்படாத, நீ நாங்கள் நாங்கள் இருக்கிறவன் எல்லாருக்கும் எல்லாரும் கேளுங்க, நான் போக மாட்டேன், உங்களுக்காக சேவை செய்வேன், நான் இங்கதான் இருக்கிறேன், நான் சேஃபா இருக்கிறேன், எல்லாரும் அதை பார்த்துக் கொள்ளுங்க. சரி ஓகே ஓகே, மாடவன் என்ற நண்பன், என்ற நண்பன் மாடவனா டாக்டர், என்னதான் நீங்கள் விட்டு போனாலும் ஒரு செல்பி ஒன்று தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி ஐயா, நானும் ஒரு ஐயா தளபதி தளபதி, நீதான் நண்பன் தளபதி தலைவா நன்றி. வணக்கம் 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 தம்பி. இப்ப இந்த இடங்கள் எல்லாம் என்ன மாதிரி பாவனைக்கு இருக்குதோ இல்ல இந்த மாதிரி? இதுதான் நாங்கள் அந்த இருக்கிறதுதான் நான் அந்த சொல்லி பிரச்சனை வந்தது சார். என்னதான் அந்த சர்ஜரி செய்யற யூனிட் அந்த ஜெனி ஒன்று போட்டு எங்க வேணும்னு சொல்லிட்டு இதப்ப தொடங்கினவன். இது கிஞ்சால இது இருக்கல்லோ அந்த பக்கம் எல்லாம் என்ன மாதிரி? அந்த பக்கம் சார் அதெல்லாம் செய்யணும். இப்ப நான் வந்து என்ன சொன்னா, இப்ப இங்க இருக்கிற பிரச்சனைகளை பத்தி தான் நான் சொல்ல வந்தது. அப்ப சொன்னோன்னதான் இப்ப நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்ப எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போயிட்டோம். அப்ப நானும் பழிக்கிட்டா இங்க உள்ள பேசண்ட பாக்குறது வந்து அதை உயிரை கொண்டு நடந்தா நான் தான் பொறுப்பேன். அப்ப அதாலதான் நான் பின்ன இந்த இடத்த விட்டு வலிக்காம இருக்கிறேன். மேல நீங்கள் நல்ல விஷயம்தான் செய்யறீர்கள். கடந்த காலங்கள்லயும் இவ்வாறான பிரச்சனைகள் நிறைய இருந்தது, அதுகள் எல்லாம் பேசப்படாமல் சில விஷயங்கள் முடிஞ்சிருக்குது.
அப்ப இந்த விஷயங்கள் பத்தி நாங்கள் கதைக்க வேண்டிய இடங்கள்ல கதைச்சு உங்களுக்கான சில முடிவுகளை நாங்கள் வந்து எடுக்க பாக்குறோம். என்னண்டா சார், இப்ப நான் வந்து இங்க வந்து சில விஷயங்களை நடைமுறைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண விளக்கிட்டேன். அப்ப அது என்னண்டா, இப்ப பாதிக்கப்படுறது வந்து நோயாளிகள் தான் பாதிக்கப்பட போய். சரியா? சரி, அப்ப அந்த விஷயத்த சொன்ன நான். அப்ப எனக்கு இப்ப என்னண்டா, கட்டிடம் கட்டின 400 மில்லியன் அது என்ன மாதிரி? அது அதான் 100 மில்லியன் நடந்திருக்குது. மிச்ச கணக்கு வழக்குகளை பற்றி தெரியல. நான் வந்து இப்ப அதான் நான் ஒரு விஷயங்களை கேட்க போயிருக்கதான் பிரச்சனைகளை எனக்கு என்ன மாதிரி கையாளின பண்ற தெரியல. என்ன இவ்வளவு பெரிய ஊழல்கள் எல்லாம் நடந்திருக்குது என்ன? இப்ப நாங்கள் இதெல்லாம் பத்தி நாங்கள் கொஞ்சம் அங்க கதைக்கிறோம், கதைக்க வேண்டிய இடத்துல கதைக்கிறோம். சரி, நீங்கள் உங்களோட வேலையில வந்து மக்களுக்காக செய்யுங்கோ. நீங்களும் இந்த பிரச்சனைகளை கண்டு அஞ்சாதைங்கோ. என்று சொன்ன உவாறான மனிதர்களுடைய சேவைகள் வந்து எங்களுடைய மக்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமானது. அந்த வகையில நீர் நல்லா செய்கிறேன், தொடர்ந்து செய்யும். நான் இது சம்பந்தமா நான் கதைச்சிட்டு இன்னொரு தடவை நான் இந்த இங்க இருக்கா வந்துட்டு தான் போவேன். சரி தம்பி, நான் பாருங்க போட்டு இந்த பக்கத்தால போகலாம் வணக்கம். இப்ப நேரம் வந்து பாத்தீங்களா 10:30. இப்ப ஐயா வந்து என்ன சந்திச்சுட்டு போயிருக்கிறார். அவர் சில விஷயங்களை கேட்டவர் நான் எல்லாம் சொல்லி இருக்கிறேன். அப்ப நான் வந்து உங்களுக்கு சேவை செய்ய வந்தேன்னா இங்க உள்ள சில பிரச்சனைகளை கேட்க போயிருக்கல. எனக்கு இப்படியான நிலைமைகள் வந்திருக்குது. நான் தொடர்ந்தும் சேவை செய்வேன், நான் விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு நான் சொன்னேன், எனக்கு அங்கேருந்து வந்து எனக்கு ஒரு மாற்றம் வந்தாலும் அல்ல எனக்கு அங்கேருந்து அறிவித்தல் வரும் வரைக்கும் நான் உங்களோட தான் இருப்பேன். உங்களுக்காக தான் சேவை செய்ய போகிறேன். ஓகே, நன்றி. எப்படியோ மக்களுக்காக தான் செய்ய இருக்கத்தான் வேணும். நான் இந்த இடத்த விட்டு போக இயலாது. அழுத்தங்கள் வரும், பார்ப்போம். என்ன அழுத்தம் வந்தாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். வணக்கம் சார். நினைச்ச பாட்டுக்கு வந்து இடம் மாத்தி கொண்டு இருக்கிறீர். சரியா? சரியா? நீர் மேலதிகமா இருக்கிற விஷயங்களை அமுல் பேபி, சரியா? நாங்கள் வந்து எங்களை வந்து நீர் வந்து உயிரை காப்பாத்துற டாக்டரா தான் நீர் பார்த்திருப்பேன். உயிர் எடுக்கிற டாக்டரா? இவ்வளவு காலம் வேலை செய்த டாக்டர்ஸ் வந்து நீர் அடக்கி ஆள்ற அளவுக்கு இங்க வந்து இல்ல. நம்ம இத எப்படி வலிக்கிடும் உதவிங்கோ? இப்ப எனக்கு சேர் வந்து எல்லாம் சொல்லி இருக்கிறார். சேர் சொன்னபடியா நான் போறேன், நான் உங்களுக்காக வருவேன். நீங்கள் இவ்வளவு காலம் இவ்வளவு நாளும் எனக்கு செய்த உதவிகளுக்கு நன்றி. வாரம் போயிட்டு